அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். தனுசு ராசி உயர்ந்த நெற்றி, ஆழ்ந்த சிந்தனை, கம்பீரமான தோற்றம், ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு, கல்வியில் மிகுந்த ஆற்றல், தன்னம்பிக்கை, உண்மை நிலை, குடும்பத்தினர் மீது அதிக பாசம். இதனால் அவ்வப்போது பிரச்சனைகள் கிளம்பி அடக்கி ஆளும் தன்மை உடைய தனுசு ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் முதல் 3ஆம் இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 5, 9, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 5ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 9, 11, 1 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் 8
பத்து 2023 முதல் 4-10 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ராசிக்கு எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உங்கள் உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவானின் பார்வை விழுகின்றது. உங்களுக்கு 7.5 சனி முழுவதும் முடிகின்றது. ஆகவே உங்கள் உடம்பில் தெம்பு பிறக்கும், மன வலிமை கூடும், தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் தடதடவென்று நடக்க ஆரம்பிக்கும். நிதானமாக நடை போடுங்கள். நல்வாழ்க்கைக்கான பயணம் தொடங்க இருக்கின்றீர்கள். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை விரய செலவுகள் முடிவுக்கு வரும் காலமாகும். சேமிப்பு அதிகமாகும். கடந்த காலத்தில் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து மீண்டு வரும். உங்கள் வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை 4 பேருக்கு மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்களது வாக்கு வேத வாக்காக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைத்துவிடும். குடும்பம் சந்தோஷ கடலில் மிதக்கும். உங்களது தைரிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உடம்பில் தைரியம் கூடும், மனோபலம் அதிகரிக்கும். செய்கின்ற செயல்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களது சகோதர பாவத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். அனைவரும் ஒருமித்த கருத்தில் ஒன்று கூடி செயலில் ஈடுபடுவார்கள். அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் நன்மை பிறக்கும். உங்களது தாய் ஸ்தானத்தை பொறுத்தவரை தாயின் ஆயுளுக்கு பங்கம் எதுவும் கிடையாது. ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது சஞ்சலங்கள் வந்து செல்லும். தாய் மக்கள் உறவு முறை மேம்படும். தாயால் சிலர் ஆதாயம் அடைவார்கள். உங்களது வீடு மனையை பொறுத்தவரை ஒரு சிலர் புதிய வீடு அல்லது மனை வாங்குவதற்கு ஏதுவான நேரமாகும். வாங்கி போடப்பட்டிருக்கும் மனைகளில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வண்டி வாகன ஸ்தானத்தை பொறுத்தவரை அருமையான காலம் இதுவாகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு மிகவும் அருமையான நேரமாகும். கவனமுடன் செயல்படவும். உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு ராகு கிரகங்கள் அமர சனி தனது பார்வையை பதிக்கிறார். ஆகவே உங்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ அருள் இருந்தாலும் அது மறைப்பொருளாகவே உள்ளது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து பாவ பலத்தை குறைத்து புண்ணிய பலத்தை கூட்டிக் கொள்ளவும். உங்களது புத்திரர்களின் வாழ்க்கையில் குரு ராகு இவ்விடத்தில் இருக்கும் வரை சற்று சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஐப்பசி மாதம் முதல் ராகு பெயர்ந்தவுடன் புத்திர வகையில் சந்தோஷத்தை உணர்வீர்கள். உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை இதுவரை ஏற்பட்டிருந்த எல்லா கடன்களுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துவிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பொருளாதார தேவைகளை திட்டமிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடம்பை பொறுத்தவரை சூடு, மறைமுக உறுப்புகளில் நோய் தாக்கம், கண் போன்றவற்றில் ஏதாவது நோய் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ளவும். உங்களது களத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது உங்களுக்கு குரு பலம் மிகுந்த நேரமாகும். ஆகவே திருமணத்திற்கு தயாரானவர்கள் திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். திருமணமான தம்பதியர்களுக்கு இடையில் இருந்து வந்த எல்லா கசப்புணர்ச்சிகளும் மறைந்து புது வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலமாகும். உங்களது மாங்கல்ய ஸ்தானம் பலமாக உள்ளது. உங்கள் ஆயுள் பாவமும் நன்றாக உள்ளது. உங்கள் சத்ரு பாவத்தை பொறுத்தவரை இதுவரை உங்களை எதிர்த்து நின்ற அனைவரும் உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பார்கள். எதிரிகள் அனைவரும் நண்பராக மாறுவார்கள். நல்ல மாற்றம் தரும் நேரமாகும். உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி குரு ஆகிய இருவரின் பார்வை ஒருங்கே விழுகின்றது. நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை இவ்விடத்திற்கு அமையும். உங்களது தந்தையார் ஸ்தானத்தை பொறுத்தவரை ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஆனால் உடல்நிலையில் சூடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் ரத்தம் சதை எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் பிணி பீடைகள் உருவாகும். தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்கும். உங்கள் உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தவறாமல் தொடர முடியும். கல்விக்கான பொருளாதாரத்தை நிச்சயம் சனி பகவான் ஏற்படுத்துவார். உங்களது ஜீவன ஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாய துறையினருக்கு விளைச்சல் அதிகமாதலும் மருத்துவ துறையினருக்கு மந்தநிலை மாறுவதும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினர்
துறையினருக்கு ஏற்றம் தரும் காலமாகவும் சுயதொழில் புரிவோருக்கு சுணக்கம் நீங்குதலும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும் அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றமும் ஏற்படும். வேலையில்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலைவாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு கேது பகவான் அமர்ந்து குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே லாபஸ்தானம் வலுவாக உள்ளது. பண விஷயத்தில் சற்று முன்பின் இருந்தாலும் குடும்ப நிம்மதியில் ஒரு பரிணாம வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். கடந்த காலங்களைப் போல் அல்லாது ஒரு தெளிவான பாதையை நோக்கி குடும்ப வண்டி நகரும். இதுதான் குடும்ப லாபம் என்பதாகும். உங்களது அயன சயனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் பார்வைப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்பது சனி மற்றும் குருவால் கண்டிப்பாக ஏற்படும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் வரும் ஐப்பசி மாதம் வரை நிதானமாகவும் அதன் பின் சற்று முரணாகவும் இருக்கும். கீழ்கண்ட பரிகாரங்களை செவ்வனே செய்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தம் வீசும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம். பரிகாரங்கள்: திருப்பாம்புரம், காலஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் ஊர்களில் உள்ள ராகு கேதுகளுக்கு அர்ச்சனை செய்வதும், ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதும், கால்நடைகளுக்கு தீவன தானம் செய்வதும், நூல்களில் துர்கா அஷ்டகத்தை பாராயணம் செய்வதும், ஜீவசமாது தரிசனம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1, 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.